அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருமலை கேசவன், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். இந்த பூமியில் நாம் எதை மாற்ற வேண்டும்? நாம் மாற வேண்டுமா, பிறரை நாம் மாற்ற முடியுமா? ஒரு உதாரண கதை மூலமாக பார்ப்போம். ஒரு கோடீஸ்வரருக்கு தீராத தலைவலி ஏற்பட்டது. பல வைத்தியங்கள் பார்த்தும் அவருக்கு அந்த வலி நிவர்த்தி ஆகவில்லை. அப்பொழுது அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி வந்திருந்தார். அவரை பரிசோதித்து, உங்களது தலைவலிக்கு கண்ணில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையே காரணம் என்று அவருக்கு சில வைத்தியங்கள் செய்துவிட்டு, நீங்கள் இனிமேல் பார்ப்பதெல்லாம் பச்சை நிறமாக இருக்க வேண்டும், அப்பொழுது உங்களது தலைவலி தீர்ந்துவிடும் என்று அவருக்கு அறிவுரை கூறி சென்று விட்டார். அவர் கூறியபடி பச்சை நிறத்தை பார்த்தால் அவருக்கு அந்த தலைவலி ஏற்படவில்லை. அவரோ கோடீஸ்வரர், உடனே இந்த ஊரில் உள்ள அனைத்து பொருட்கள் மீதும் பச்சை வர்ணம் தடவுமாறு கட்டளையிட்டார். எதிர்வருகின்ற அவர் வெளியே வருகிறார் என்றால் எதிரில் வருகின்ற அனைத்துக்கும் பச்சை நிறம் அடிக்க வேண்டும் என்பது கட்டளையாக உள்ளது. அதுபடி அவருடைய வேலையாட்கள் அனைவருக்கும், அதாவது எதிர்படுகின்ற மாடு முதல் கால்நடைகள் முதல் அனைத்திற்கும் பச்சை நிறம் மரணம் பூசிவிட்டார்கள். சில காலம் சென்றது. மீண்டும் சன்னியாசி அந்த ஊருக்கு வருகிறார். அவரை நிறுத்தி அவர் மேலும் பச்சை வர்ணம் அடிக்கிறார்கள். ஏனப்பா என்று அவர் கேட்கிறார். இது எங்கள் முதலாளியின் உத்தரவு என்று அவர்கள் குறிப்பிடுகிறார். அவரிடம் என்னை அழைத்து செல்லுங்கள் என்று கூறுகிறார். வந்தவுடன், ஏன் இந்த வேலை என்று கேட்கொள்கிறார். நீங்கள் தான் ஐயா கூறுகிறீர்கள், நான் பார்க்கின்ற அனைத்தும் பச்சை நிறமாக இருந்தால் என்னுடைய தலை வலியை வராது என்று கூறினீர்கள், அதுபடி நான் நடந்து கொள்கிறேன். இதற்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிறிய பச்சை நிற கண்ணாடி வாங்கி போட்டிருந்தாலே போதும். இவ்வளோ நேரம் பண விரயம் ஏற்படக்கூடிய அவசியம் இல்லை அப்படின்னு அவருக்கு அறிவுரை கூறினார். அதுபோல இந்த பூமியில் நாம் முதலில் மாற வேண்டும், பிறகு மாற்றங்கள் தன்னால் நிகழும். இப்படியாக முதல்ல ஏஎல்பி என்ற அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் மூலமாக நாம் சில பலன்களை பார்ப்போம். அது ஜாதக முறையில் பார்க்கும் பொழுது திருமணம் சார்ந்த நிகழ்வு உறவு மூலமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், கணவன் மனைவி, மனைவி கணவன், இவர்கள் இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் தனது எதிர்பாவத்தை மாற்ற முயற்சி செய்யக்கூடாது, நாம் தான் அவர்களுக்காக மாற வேண்டும். அந்த காலத்தில் அது ஒரு பெரிய விஷயமாக இல்லை. அப்பொழுது பெண்களுக்கு ஓரளவு பொறுமைகள் இருந்தன. ஆண்களும் சில பெண்களை சகித்து கொண்டு வாழ்க்கை நடத்தினார்கள். இப்பொழுது அப்படி இல்லை. ஈகோ என்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் பெரிய ஒரு பிரச்சனையாக உள்ளது. தவறு செய்தால் நீ முன்னதாக மன்னிப்பு கேட்பாயா, நான் கேட்க வேண்டுமா அப்படிங்கிற அந்த ஈகோ பெரிசா இருக்குது. அது நம்ம ஏஎல்பி ஜோதிடம் மூலமாக பார்த்தால் தவறு யார் என்று, யாரிடம் உள்ளது என்று கண்டிப்பாக பார்க்க முடியும். அதற்கு தான் ஏஎல்பி ஜோதிட முறையை பாருங்கள் என்று அனைவரும் கூறுகிறார்கள். யாரிடம் தவறு உள்ளதோ அவர் தன் தவறை திரித்து கொள்ள வேண்டும். திருத்தி கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். உதாரணமாக மகர லக்னம் செல்லும் ஏஎல்பி மகர லக்னமாக செல்பவர்கள் ஏழாம் அதிபதியாகிய சந்திரன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்தால் ஜாதகருக்கு பிரச்சனை. ஏழாம் அதிபதி இரண்டில் அமர்ந்திருப்பது பிரச்சனையாக இருக்கும். ஏனென்றால் ஏழுக்கு எட்டாக அது இருப்பதால் அந்த மனைவிக்கும் பிரச்சனை, ஜாதகருக்கும் பிரச்சனை. அவர்கள் அதை கொஞ்சம் நன்கும் கவனித்து ஆராய்ந்து வாழ்க்கை நடத்த வேண்டும். இதுதான் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட முறையில் பலனாக கூறுகிறோம். ஒரு சில காலங்கள், அதன் பிறகு மாற்றங்கள் உண்டு. ஒவ்வொரு லக்னத்திற்கும் இப்படி பலன் பார்க்க வேண்டும். லக்னாதிபதி ஏழாம் அதிபதி, நட்சத்திராதிபதி முக்கியமாக பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நட்சத்திரமும் மகர லக்னம் உத்திராடம், திருவோணம், அவிட்டம். அதுபோல கும்ப லக்னத்திற்கு அவிட்டம், சதயம், போரட்டாது. இப்படியாக ஒவ்வொரு ஏஎல்பி லக்னம் செல்ல செல்ல அந்த பலன்களை எல்லாம் நாம் பார்த்து
அவர்கள் வாழ்க்கையில் இந்த காலங்கள் இப்படி இருந்திருப்பீர்கள், இப்பொழுது இப்படி இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது, நீங்கள்தான் அதற்கு தகுந்த நிலையில் மாற்றத்தை கொடுத்து வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது அவர்களுக்கு பலனாக கூறுகிறோம். கிரகங்கள் எங்கு அமர்ந்திருக்கிறதோ அவர்களது வேலையை மிகச்சரியாக செய்து விடுவார்கள். பாரபட்சம்னா பார்க்குறதில்ல, நீங்கள் பெரியவங்களா சின்னவங்களா, முதலாளி தொழிலாளி, அந்த பாரபட்சம்லாம் கிடையவே கிடையாது. எவராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த பலன் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது ஏஎல்பி ஜோதிட முறையில் நாம் கண்கூடாக பார்த்து உணர முடியும். இந்த ஜோதிட முறையை உலகிற்கெல்லாம் எடுத்த குருஜிக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம்.